Hi friends, welcome to Jyothi Krishna Samayal. Hi friends, welcome to Jyothi Krishna Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போறோம். என்னோட பூஜா ரூம், என்னோட கிச்சன் இதெல்லாமே உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எங்களுடைய பூஜா ரூம். இது வந்து நாங்கள் ரூம் மாதிரி வைக்கலை, ஒரு டேபிளில் தான் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய கிச்சன். கிச்சனுக்குள்ளே என்ட்ராயிடலாம். போனதுமே ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்குது, கீழே ஷிங்க்கு, அது பக்கத்தில் பாத்திரம் கழுவி போடுற இது வச்சுருக்கோம். அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு, ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா பிளேட்டு, டம்ளரு, கரண்டி எல்லாமே மாட்டி வைக்கிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் அது வந்து தேங்காய், நம்ம கேரட் சுரவுறது நான் மாட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கிறேன். இது வந்து என்னோடது ப்ரீத்தி ப்ளூ ஃப்ளேம் ஸ்பார்க்கல் மாடலு, 3 பர்னரு, கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்வு. அப்புறம் கவுண்டர் டாப்பில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற மண்சட்டி வச்சுருக்கேன். பாத்திரத்துகளோடு வச்சா உடஞ்சி போய்டும்னு சொல்லி இந்த மாதிரி தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ட்ரே வச்சு அந்த லாஸ்ட்டில் வந்து நான் தோசைக்கல்லாம் வச்சுருக்கேன். தோசைக்கல், சப்பாத்தி கல், ஊத்தாப்பக்கல் வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு ட்ரே வச்சு அதில் ஆயிலெல்லாம் வந்து நான் ஊற்றி வச்சுருக்கிறேன். இது வந்து உப்பு ஜாடி, கல் உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். சமையலுக்கு யூஸ் பண்ணுறப்ப போட்டுக்கலாம். பக்கத்தில் ஒரு ஜக்கில் வந்து லைட்ரு, இடுக்கி, ஸ்பூனு, அப்புறம் வந்து கத்தி எல்லாமே அதில் போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் கவுண்டர் டாப்பில் பக்கத்தில் இந்த பக்கம் சைட் பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வு, மிக்சி, இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கிற ஷால்னு சொல்லுவாங்க, தவளைன்னு சொல்லுவாங்க, அதை வச்சுருக்குறோம். கீழே பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கோம். அது வந்து சந்தக மரம். அப்புறம் இடிக்கல் வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து தக்காளி, பூண்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து பக்கெட் வச்சுருக்கேன். இது வந்து தண்ணி பிடிச்சி வைக்கிற அண்டா. அப்புறம் இந்த செல்ஃப் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். இப்போ இது வந்து நான் எல்லாமே இது முன்னாடி வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி, ரசப்பொடி, மல்லிப்பொடி, மிளகாய்த்தூள் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். இது வந்து மஞ்சத்தூள். அப்புறம் அதுக்கு பின்னாடி அதுலேருந்து பெரிய சைஸ் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு, கொள்ளு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கண்டெய்னர்கள் பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஆறணும் செட்டாக ஒரே மாதிரி வாங்கியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நடக்கடலை, பச்சை நடக்கடலை, வெள்ளை உளுந்து, பொட்டுக்கடலை, துவரம்பருப்பு, கருப்புளுந்து, பாசிப்பயிறு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நாட்டு சக்கரை, சோளம், கம்பு. அப்புறம் இந்த பெரிய பாக்ஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மசால் பொடி பேக்கெட்டெல்லாம் வந்து உடைக்காத பேக்கெட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து உடைச்ச பேக்கெட் நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த பேக்கெட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த பிளேட்டில் பார்த்துட்டிங்கன்னா பெருங்காயத்தூள், பெப்பர் பவுட்ரு, சோடா உப்பு அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா உப்பு ஜாடி, புளி ஜாடி. உப்பு வந்து நான் அந்த ஜாடியில் ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். இது வந்து மிளகா வாங்கிட்டு வந்தது அப்படியே வச்சுருக்கேன், காய வைக்கணும் அதனால் அப்படியே வச்சுருக்கேன். கல்லுப்பு பேக்கெட்டெல்லாம் இருக்குது. இந்த கல்லுப்பு ஜாடி வந்து எங்கள் அத்தை வந்து ஒரு 10-30-35 வருஷமாக இதை வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு தேங்காய் தொட்டி தான், இதுக்கு வந்து கரெக்டாக மூடுறதுக்கு தகுந்த மாதிரி அது இருக்கும், அதனால் அதை வச்சுருக்காங்க. இது வந்து புளி டப்பா. இந்த உப்பு ஜாடியும் புளி டப்பாவும் வந்து அவங்க வந்து 10-30 வருஷத்துக்கு மேலே அவங்க வச்சு இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் நான் அதை மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து பருப்பு மத்து, அப்புறம் ஆயில் கேன், கடலெண்ணெய், ஆயிலு, அப்புறம் இது வந்து தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய். இது வந்து நான் அன்னைக்கு காய்ச்சின ஆயிலு இதை வச்சுருக்கேன். இதில் வந்து எடுத்துகிட்டு நான் யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் உப்பு டப்பா. இதில் வந்து காஃபி தூள்,
டீ தூள், சர்க்கரை, அப்புறம் சீரகம், குருமிளகு அதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து காஃபி தூளுக்கு ஃப்ரீயாக வந்த கண்டெய்னர்ஸ் தான். இதெல்லாம் ஒரே மாதிரி அழகாக இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த செலவு பெட்டி வந்து ரெண்டு இருக்குது. இது ஒன்றில் பார்த்திங்கன்னா கடுகு, கடலப்பருப்பு, மல்லி, குருமிளகு, சீரகம்லாம் போட்டிருக்கேன். ஒரு இதில் காயின்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். செலவு பெட்டியில் வந்து காயின்ஸ் போட்டு வைக்கிறது நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால் போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு மசால் பாக்ஸில் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா அது போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும், அதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கீழே பார்த்திங்கன்னா பூரா பக்கெட்டாக இருக்குது, என்னடான்னு பார்க்காதீங்க. சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி, சர்க்கரை, கோதுமை, அப்புறம் நம்ம வாங்கி வச்சுருக்க சேமியா பாக்கெட்டு, அந்த க்ரோசரிஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணது போக மிச்ச பேலன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் வந்து இந்த பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கிறேன். என்னடா ஆல் எல்லாமே பிங்க் கலரில் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இங்கே வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து பிங்க் கலர் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வந்து நாங்கள் கிச்சனுக்கு வந்து பிங்க் கலரில் பார்டர் பெயிண்ட் அடித்த மாதிரி அடிச்சிருக்கிறோம். மேக்ஸிமம் இந்த கூடையெல்லாம் பார்த்திங்கன்னா அவள் தான் வந்து பிங்க் கலரில் வாங்கணும், இந்த பக்கெட் எல்லாமே வாங்கணும்னு சொன்னால். அதனால தான் இந்த கண்டெய்னரும் பார்த்திங்கன்னா நான் வந்து பிங்க் கலரில் மேட்சாக இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கிறேன். என்னுடைய கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.